மக்களே, நம்ம அக்கம் பக்கம்ல இன்னைக்கு எந்த பக்கம் வந்திருக்கோம்னா தெரியுமா இடைவேளையில் அக்கம் பக்கம் ஹிட்டாச்சில டிவி வாங்கியிருப்பீங்க, ஏசி வாங்கியிருப்பீங்க, அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் ஹிட்டாச்சில ஏடிஎம்மும் ஃப்ரான்சைஸ் பண்ணி தர்றாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஏடிஎம் ஃப்ரான்சைஸ் பண்ணி தந்தது இந்த கம்பெனி தானம்மா. இவங்க கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேம் அசோசியேட். இதோட ஃபவுண்டர் மிஸ்டர் மதன் மோகன் சார் இருக்காரு. அவங்க கிட்ட இதை பற்றி ஒரு சில க்வெஸ்சன் கேட்போம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், ஏடிஎம் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது புது விஷயமா இருக்கு. இப்போ நம்ம ஏடிஎம் பார்த்தோம்னா ஐஓபியோடது, கனடாவோடது, எஸ்பிஐயோடது, இந்த மாதிரி பேங்கோட ஏடிஎம் தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஹிட்டாச்சி அப்படின்றது பேங்க் இருக்கா? இதை வச்சு எப்படி ஏடிஎம் பிஸ்னஸ் பண்ணலாம்? இது கவர்மெண்ட் அப்ரூவல்? அது மாதிரி நிறைய சந்தேகங்களாக வருது. இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி ஏடிஎம் வந்து ஒயிட் லேபிள் ஏடிஎம் சொல்லுவாங்க. ஒயிட் லேபிள் ஏடிஎம்? ஒயிட் லேபிள் ஏடிஎம்னா பேங்க் இல்லாதவங்க வைக்கிறதுக்கு, ப்ரைவேட்டாக வைக்கிறதுக்கு பேர் ஒயிட் லேபிள் ஏடிஎம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐலேருந்து லைசன்ஸ் வாங்கி போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரூரல்லாம் நம்மளுக்கு ஏடிஎம் வந்து பேங்க்கில் வந்து அதிகமாக போடலை. ரூரல் மக்கள்லாம் வந்து, கிராம மக்கள்லாம் வந்து ஏடிஎம்மில் வந்து பயன்பெறணுங்கிறதுக்காக தான் மெயினாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஒரு நோக்கத்தோட நீங்க பண்ணிட்டீங்க. நோக்கத்தோட தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் இருக்கு, நம்ம ஏடிஎம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இதிலிருந்து எப்படி நம்மளுக்கு அமௌண்ட் வரும்? எப்படி இது மூலமா நம்ம சம்பாதிக்க முடியும் மேடம்? இது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒன்னாவது பார்ட்னர் ஆயிடுங்க. ஃப்ரான்சைசி எடுத்து ஒன் ஆஃப் த பார்ட்னர். இதில் வந்து கேஷ் லோடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணத்தை தான் வைப்பீங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வந்து நான் வந்து லொக்கேஷனை பார்ப்போம். லொக்கேஷன் நல்லா இருக்குது அப்படின்னா அப்ரூவலுக்கு அனுப்புவோம். அப்ரூவல் வந்து அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,34,000 வந்து 1,34,000 வந்து பணம் கட்டணும். நீங்கள் ஹிட்டாச்சி டேரெக்டாக ஹிட்டாச்சி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவோம். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான். கையில் 1 ரூபா கூட வாங்க மாட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மந்த்தில் வந்து ஃபுல் ஒர்க்கும் முடிச்சிடுவாங்க, ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணதுக்கப்புறம் இனிஷியலாக நீங்கள் முத முதல் வந்து கேஷ் லோடிங் பண்ணணும். ஒரு 3 லேக்ஸ் வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இன்னைக்கு வைக்கிறீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் டிஸ்பென்ஸ் ஆயிருக்கோ எடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் மறுநாள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்துடும். அதை எடுத்துகிட்டு வந்து ரீஃபில் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் என்ன இருக்கும் அதை பார்த்துக்கலாம். அப்ப இனிஷியலா அந்த ஏடிஎம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு 1,35,000 வேணும். அது இல்லாம லோட் பண்ணனும். லோடிங் பண்றதுக்கு அமௌண்ட் தேவை. இப்போ ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் எப்படி லாபம் எடுக்க முடியும்? எனக்கு எப்படி லாபம் வரும்? இதுல வந்து நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பேஸ்டு உங்களுக்கு கமிஷன் மாதிரி ஹிட்டாச்சி கொடுத்துறாங்க. நீங்க ஹிட்டாச்சியோட 1 ஆஃப் தி பார்ட்னர் ஆயிடுறீங்க. ஓகே. இந்த ஏடிஎம் வந்து உங்க சொந்த ஏடிஎம் மாதிரி ஆயிடும். ஓகே. இதுல வந்து மந்த்லி வந்து ஒரு 3,000 மெம்பர்ஸ் எடுத்தாங்கன்னா நமக்கு 25,000 ல இருந்து ஒரு 30,000 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளவு சார்ஜ் எந்த மாதிரி சார் இருக்கும்? இப்போ வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனே, இப்போ நான் வந்து ஒருத்தர் 100 ரூபாய் எடுப்பாங்க, ஒருத்தவங்க வந்து 1,000 ரூபாய் எடுப்பாங்க, அந்த மாதிரி அமௌண்ட்டை பொறுத்து வேரி ஆகுமா இல்லை ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே அமௌண்ட் வருமா? நம்மளுக்கு வந்து 100 ரூபாய் எடுத்தாலும் கணக்கு கிடையாது மேடம். டிரான்சாக்ஷன் தான், 100 ரூபாய் இருந்தாலும் சரி 1,000 ரூபாய் இருந்தாலும் சரி டிரான்சாக்ஷன். ஒரு ஒன் டைம் கார்டு பண்ணிச்சானா அது ஒரு டிரான்சாக்ஷன். இது அண்ணில பேலன்ஸ் என்க்வரி இருக்கு, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ரூபீஸ் தராங்க ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8.5 வரும் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. மினிமம் 3000 போச்சுன்னா நம்ம மந்த்லி 25 ல இருந்து 30 எடுத்துக்கலாம். ஆமா, 3000 ட்ரான்சாக்ஷன் மந்த்லி. மந்த்லி 25,000 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்போ ஏடிஎம்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்ல இதுல இருக்க பணத்தை ஏதாவது திருடிட்டாங்க, இல்ல எரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஹிட்டாச்சில இருந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெஷின் உள்ள கேஸ் வந்து ஃபுல்லா இன்சூரன்ஸ் கவர் ஆயிடும். இன்னொன்னு, இந்த மெஷின்ல இருந்தெல்லாம் வந்து திருடலாம் முடியாது. திருட முயற்சி செஞ்சிருப்பாங்க, திருடுறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா கேமரா, இதுலயே கேமரா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டோரை உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து லாக்கர் இருக்கு. இதை வந்து பாஸ்வேர்டு போட்டு மட்டும்தான் ஓபன் பண்ணலாம். பாஸ்வேர்டு வந்து ஓனருக்கு மட்டும் தான் தெரியும். 3 டைம் வந்து தப்பா போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிக்கும், அலாரம் வரும்.
எப்படி அக்கவுண்ட் காசு வரும் இந்த டீடைல்லாம் எனக்கு தெரியுமா எல்லாமே நீங்க எக்ஸ்பிளைன் எல்லாமே ட்ரெய்னிங் கொடுத்துருவோம் கேஷ் லோடிங் ஈஸி தான் ஒண்ணும் கிடையாது நம்மளுக்கு ஒயிட் கார்டு ஒன்று கொடுத்துருவோம் இதில் கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்படியே வச்சோம்னா அதே எடுத்து உள்ள லோடிங் பண்ணிக்கலாம் 500, 200, 100 அது அந்தந்த பாக்ஸில் வச்சுருவோம் இப்போ நம்மகிட்ட கேமரா அந்த ஃபேனு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாமே நீங்கள் பண்ணி தருவீங்களா கேமரா உங்களுக்கு மெஷின்லேயே ஒரு கேமரா வந்துடும் ஓகே ஓகே முன்னாடி ஒரு கேமரா ஒன்று வச்சுருவோம் அது கவர் ஆகி இப்போ இனிஷியலாக நீங்கள் சொன்னீங்களா சார் ஒரு 3 lakhs போட்டு நம்ம லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ரீஃபில் ஆயிரும்னு சொன்னீங்களா இப்போ அதை விட அதிகமாக தேவைப்படுது இல்லை குறைஞ்சிருக்குன்னு நான் எப்படி செக் பண்ணிப்பேன் எனக்கு மொபைல் மூலியமாக வருமா நம்மளுக்கு வந்து ஆப் ஒன்று இருக்குது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஆப்லேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க எத்தனை பேர் எடுத்துருக்காங்க எத்தனை பேர் வந்து பேலன்ஸ் என்கொயரி பண்ணியிருக்காங்க எல்லாமே அதில் பார்த்துக்கலாம் அதில் எவ்வளோ அமௌண்ட் போயிருக்குன்னு பார்த்துக்கலாம் ஓகே அப்போ மீதி இருக்க அமௌண்ட் எவ்வளோ நம்ம பார்க்கலாம் அப்போ நான் அடிக்க வரைக்கும் செக் பண்ணிட்டு இருந்தேன்னா திரும்பி வந்து லோட் பண்ணுற மாதிரி லோட் பண்ணிக்கலாம் டெய்லியும் வந்து லோட் பண்ணிருக்க மாதிரி இருக்கும் ஆமா டெய்லி எவ்வளவு நேரம் வேலையா இருக்கும் சார் இது நீங்க பேங்க்ல போனீங்கன்னா ஒரு 1/2 hour உங்களுக்கு ஒர்க் இங்க ஒரு 15 மினிட்ஸ் ஒர்க் 1 hour வச்சீங்க 1 hour நீங்க ஒர்க் பண்ணிட்டு திரும்ப நீங்க ஓன் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதை பாத்துக்கலாம் இது வந்து ஒரு 1 hour ஆமா பார்ட் டைம் ஜாப் மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் சார் இன்னொரு முக்கியமான क्वेश्चन இப்போ இந்த ஏடிஎம்ல வந்துட்டு எல்லா கார்டுமே அக்செப்ட் பண்ணுமா இல்ல இந்த மாதிரி ஒரு சில பேங்க் மட்டும் தான் ஒரு சில கார்டு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா லைசென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ தான் தராங்க ஓகே எல்லா ஏடிஎம்க்கு என்ன நாம்ஸோ அதே நாம்ஸ் தான் இது ஓகே ஒவ்வொரு அக்கவுண்ட் ஹோல்டருக்கான 5 ட்ரான்சாக்ஷன் வந்து எவரி மந்த் ஃப்ரீ அது வந்து ஆர்பிஐ நாம்ஸ் அதே தான் இருக்கும் சார்ஜஸ்மே அதிகமாலாம் இல்ல சார்ஜ்லாம் கிடையாது 5 ட்ரான்சாக்ஷன் இதுலயும் ஃப்ரீ தான் எஸ்பிஐ சிபி ஏடிஎம்ல என்ன நாம்ஸோ அதே தான் இதுலயும் ஓகே சார் இப்போ இதை பொறுத்த அளவுக்கு டெய்லி ஒரு 100 ட்ரான்சாக்ஷன் அதாவது ஒரு மந்த்லி ஒரு 3000 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 25 கிடைக்க ஓகே இப்போ அது இல்லை அப்படின்னா என்ன ஆகும் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லொகேஷன் தான் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் ஒரு ஜங்ஷன் பாயிண்டா பாத்துக்கணும் ஒரு 10 villages 10 villages சென்டரா உள்ள ஊரு அந்த மாதிரி பாத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் பிசினஸ் ஏற்கனவே ஏடிஎம் இருக்கும் பணம் இருக்காது அந்த மாதிரி ஊரா பாத்து போடலாம் இல்லைன்னா ஏடிஎம் இருக்கும் எனி டைம் ரஷ்ஷா இருக்கும் அந்த மாதிரி இடத்துல போட்டாலும் நல்ல கெயினா இருக்கும் இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க நான் அதெல்லாம் சூஸ் பண்ணி தான் பார்த்து போடுறேன் இப்போ மக்கள் புழக்கம் அதிகமாக இருக்குது இங்கே மறு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் இப்போ டக்குன்னு பார்த்துட்டு வேற ஒரு ஏடிஎம் பக்கத்தில் போட்டுறாங்க நிறைய பேர் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா இதை 20 kilometers எங்க வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் 20 kilometers ஒரு 6 months பாக்குறீங்க டிரான்சாக்ஷன் அந்த அளவுக்கு போகல அப்படின்னா நம்ம மாத்திக்கலாம் இன்னொன்னு நாங்க போடும் போதே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஓரளவு சர்வே பண்ணிட்டு தான் போடுவோம் லொகேஷன் நல்லா இல்லைன்னா உங்களை வேணாம்னு நானே சொல்லிடுவேன் வேணாம் சார் பக்கத்துல இருக்கு அந்த ஊர்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போட்டு டிரான்சாக்ஷன் போனாதான் உங்களுக்கும் கெயின் கம்பெனியும் கெயின் எங்களுக்கும் கெயின் இதுல எப்படி சார் உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே இந்த ப்ராஃபிட் வருதுன்னு சொல்றீங்களா இது எப்படி ப்ராஃபிட் வருது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளவு அமௌண்ட் வருது ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம இதை வாங்குறோம் அப்புறம் டெபாசிட் போடுறோம் இதுக்கப்புறம் சர்க்குலேட் ஆகுது இல்ல அது எப்படி ஒவ்வொரு சார்ஜ் உங்களுக்கு எவ்வளவு பிரியும் எனக்கு எவ்வளவு பிரியும் அது எப்படி நடக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆர்பிஐல வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து ஹிட்டாச்சிக்கு தரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாம் சொல்லிருக்காங்க அவங்க ஹிட்டாச்சில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு பிரான்சைசிக்கு வந்து ஷேர் மாதிரி உங்களுக்கு பிரிச்சு தராங்க ஓகே இப்போ வர்ற அமௌண்ட்ல இருந்து அவங்க ஒரு ஷேர் எடுத்துட்டு அவங்க ஒரு ஷேர் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஷேர் பார்ட்னர் நீங்க ஒன்னாவது பார்ட்னர் நீங்க ஏடிஎம்க்கு ஓனர் மாதிரி ஆயிடும் ஓகே சார் ஓகே சார் இப்போ நான் வந்து வாங்கிட்டேன் போயிட்டு இருக்கு ஒரு 2-3 months நல்லா போகல நானும் இங்க இருக்க மாதிரியே இல்லை நான் வெளியூர் கிளம்பிட்டேன் இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் நினைக்கிறேன் உங்ககிட்ட இந்தாங்க ஏடிஎம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டா நான் போட்ட காசு ரிட்டர்ன் பண்ணிடுவீங்களா எனக்கு ரீஃபண்டபிள் அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 year நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டபிள் வராது ரீஃபண்டபிள் 1 lakh இருக்குன்னு வச்சீங்களா ஏன்னா நம்ம கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1.5 பண்றாங்க அதனால வந்து 1 year பண்ணீங்கன்னா அவங்களுக்கு லாஸ் தான் அதனால ரீஃபண்டபிள் வராது இதே 1 year கழிச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷிப்டிங் சார்ஜ் மட்டும் மைனஸ் பண்ணிட்டு மீதி கொடுத்துருவாங்க ஓகே ஷிப்டிங் 9 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அக்ரிமெண்ட் பீரியட் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துடும் ஓகே சார் இப்போ எல்லாமே கரெக்டா இருக்கு சார் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ பார்த்தா ஜிபே போன்பே பேடிஎம் இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனா போயிடுச்சு நான் எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது எப்ப லாஸ்டா ஏடிஎம் யூஸ் பண்ணேன்னு ஞாபகம் இல்லை அப்படிதான் இருக்கு அப்போது இதை வந்து ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் வந்து சிட்டில வந்து கவர் ஆயிருக்கு இங்க வில்லேஜ் மக்கள்கிட்ட என்ன ஏடிஎம்மே ரீச் ஆகல அறுவடை பண்ணி டிபிசி போடுறாங்களா அந்த பணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல தான் வரும்
அக்கௌண்ட்ல வரும்போது அவங்க ஏடிஎம்ல தான் எடுத்து அவங்களுக்கு வந்து டிஜிட்டல்லாம் இன்னும் வந்து இந்தியாவில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் வரது இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ஆகும். வில்லேஜ் எல்லாம் கவர் ஆகுதுன்னு மக்களுக்கு வந்து உங்களுக்கு ஏடிஎம் இன்னும் யூஸ் பண்ண தெரியாத மக்கள்லாம் இருக்காங்க. இப்பதான் ஏடிஎம்கே வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஃபீல்டு வந்து மினிமம் ஒரு 10 இயர்ஸ் நல்லா இருக்கும். அதனால தாராளமா நம்பி பண்ணலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான். ஓகே சார், இப்போ நீங்க சொல்லிட்டீங்க இத ஓகே, எனக்கு இத கேக்கும்போது சரி ஓகே பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்ப நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இடம் வேணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுதுல, அதெல்லாம் என்னென்ன விஷயம் தேவைப்படும்? இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கடை இருக்கு, ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும் மினிமம். 50 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இது வந்து ஃபுல் ஷாப்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஏடிஎம்னா வந்துட்டு நம்ம பணம் போடுவோம், பணம் எடுப்போம். இப்போ வந்து பணம் எடுக்கிறத பத்தி பார்த்தோம். இதுல நம்ம பணம் போடுற மிஷின் தான் நம்ம பண்ணி தரமா ஹிட்டாச்சி. ஆமா, ஹிட்டாச்சில வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் மிஷினும் இருக்கு, சிஆர்எம் சொல்லுவாங்க. டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க், கனரா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கோடாக் மகேந்திரா, யூனியன் பேங்க் அப்படின்னு ஒரு 5 பேங்க் கூட டைப் பண்ணிருக்காங்க. ஓகே சார், அந்த 6 கஸ்டமரும் வந்து 50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு தான் எது சூஸ் பண்ணலாம், டெபாசிட் சூஸ் பண்ணலாமா இல்ல வித்ட்ரா பண்றது சூஸ் பண்ணலாமா இல்ல ரெண்டுமே இருக்க மாதிரியும் இருக்கா? போட்டீங்கன்னா போறவங்களுக்கு அதுக்கு தனியா போக வேணாம், நம்ம அப்படியே நம்ம அக்கவுண்ட்க்கு வந்துரும்னு சொல்றீங்க? அக்கவுண்ட் இல்ல, உள்ளே தான இருக்கு உங்களுக்கு. ஓ ஓகே, அது டெபாசிட் பண்ற போது மெஷின் உள்ள தான போகுது, அது உங்களுக்கு ரொட்டேஷன் ஆயிடும். ஓகே, ஈஸி ஆயிடும். ஓகே, அது ஈஸி, அது எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆமா, அப்படி சொல்றீங்க. ஓகே சார், இப்போ இந்த ஹிட்டாச்சி வந்து ஃபிரான்சைஸ் பண்ணி தராங்கல, இதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நம்ம ரூரல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் வந்து பேங்க் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணல. மெயினா ரூரல் மக்கள் எல்லாம் பயனடையணும். ரூரல்ல வந்து ஒரு பிரான்சைசி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிசினஸ், அவங்களுக்கும் ஒரு பிசினஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். இன்னொன்று இப்போ பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லீவு நாள்னு வச்சிங்களேன், ஒரு வெள்ளிக்கிழமை கேஷ் லோடிங் பண்ணுவாங்க, அடுத்து லீவு நாள்னா பணம் தீர்ந்துட்டுனா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏடிஎம் ஒரு பிரான்சைஸி தான் வச்சிருக்க போறாங்க, அதனால எவ்வளோ கேஷ் இருக்குன்னு தெரியும். லீவு நாள்னா அதுக்கேற்ற மாதிரி பணம் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ஓனா வச்சிருக்கனால அப்பப்ப பாத்துட்டு வந்து எப்பவுமே இருக்கும் பணம், லீவு நாள்னாலும் பணம் வச்சிருப்பாங்க. இன்னொன்னு 100-200 எனி டைம் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்ப எல்லாமே இந்த ஏடிஎம் ஓட அட்வான்டேஜஸ் என்னன்னு சொன்னீங்க, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும்? டிஸ்அட்வான்டேஜ்னா இப்ப ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஒருத்தவங்க வராங்கன்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட ஒரு 5 லாக்ஸ் மினிமம் இருக்கு அப்படின்னா இறங்கலாம். இல்ல நான் கடன் வாங்கி இல்ல வட்டிக்கு வாங்கி பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா தயவு செஞ்சு வர வேணாம். ஏன்னா அது வந்து இந்த பிசினஸ் செட் ஆகாது. ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு சைடா இன்னொரு பிசினஸ் பண்ணிக்கலாம், அது மெயின். இன்னொன்னு அவங்களோட இன்வால்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். கேஷ் இல்லையா வைக்கணும், இப்ப லீவு நாள் வருதா அதை பாத்துக்கணும், அதுக்கேத்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணாங்கன்னா பக்கவான பிசினஸ், நல்ல ப்ராஃபிட், ஊர்ல இருந்து ஊருக்கும் ஒரு சேவை பண்ண மாதிரி இருக்கும், பிளஸ் வந்து சம்பாரிச்ச மாதிரி இருக்கும். சார், நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது வாங்க அப்படின்னா கடனை உடனே வாங்கிட்டாது இங்க வாங்க, இதுல இருந்து நம்ம நிறைய அமௌண்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கலாம், நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டா உங்ககிட்ட காசு இருந்துச்சா மட்டும் இதுல இறங்குங்க இல்லைன்னா வேணாம்னு சொல்றீங்க, இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? மேடம், இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இதுல ஏதோ லட்சம் கணக்குல வரும்னு சொல்லிட்டு வட்டிக்கு வாங்கி 4 காசு 5 காசு வட்டிக்கு வாங்கி வர லாபத்தை அப்படியே வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து அது அவங்களுக்கு அவங்களோட எஃபர்ட்டை போட்டு வட்டிக்கு தான் போயிட்டு இருக்கு, அதனால அந்த பிசினஸ் அது பண்ணாது அவங்களுக்கு வேஸ்ட். சரி சார், இப்ப இந்த நல்ல பிசினஸ் ஒரு ஏடிஎம் வாங்கிட்டு அடுத்தது உங்ககிட்ட ஏடிஎம் வாங்கினவங்க இருக்காங்களா?
நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் போட்டு 6 ஏடிஎம் வரைக்கும் போட்டாலாம் இருக்காங்க. ஓ அப்படி இல்லாம இருக்காங்களா? ஆமா ஒரு ஏடிஎம் போடுறாங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்தாதான் அடுத்த ஏடிஎம் பத்தி யோசிப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்போ இந்த இந்த ஏடிஎம் ஓனர் இருக்கார் பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஏடிஎம் போட்டுருக்காரு. அவரை வேணா நான் காமிக்கிறேன் ஒரே நேரா. இங்க தான் இருக்கார். பக்கத்துல தான் இருக்காப்ல நம்ம பார்க்கலாம். ஓகே சார் போய் பார்க்கலாம். ஓகே. இந்த ஏடிஎம்லாம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அடிக்கிற வயலுக்கு தர்பூசணி ஏதும் இல்லைங்க. அதனால ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம அக்கம் பக்கம்ல கேப்ல கடை வச்சு இன்னைக்கு ஒரு விடுகதைங்க. இந்த விடுகதை நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப கனெக்டான விடுகதைங்க. சோ நல்லா யோசிச்சுக்கோங்க. உயிர் இல்லாத ஒண்ணு நம்மள ஆட்டி படைக்குதுங்க. அதே மாதிரி உருவமே இல்லாத ஒண்ணுக்கு நம்ம எப்பயுமே அடிமையா இருக்கோம். இது ரெண்டும் என்ன? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க அடுத்து என்னன்னு பாப்போம். இவ்வளோ நேரம் ஹிட்டாச்சியோடைய மாஸ்டர் ஃப்ரான்சைசியான மேம் அசோசியேட் ஃபவுண்டர்கிட்ட பேசினோம். அவங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. அவங்க கிட்டேருந்து 2019 ஒரு ஏடிஎம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 4 ஏடிஎம் வாங்கியிருக்காங்களா? அவங்க எப்படி 4 ஏடிஎம் வாங்கினாங்க? அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க அப்படின்றத திரு விஜயகுமார் சார் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் எப்படி சார் 2019 ஒரு ஏடிஎம் வாங்கினீங்க, இப்போ 4 ஏடிஎம் வச்சுருக்கீங்க, அது எப்படி 4 ஏடிஎம் வாங்கினீங்க? வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? நாங்கள் இதில் மெயினாக வந்து என்ன பண்ணுறோன்னா 100s 200s மெயினாக மெயின்டைன் பண்ணிப்போம். ஓகே. ஏன்னா மற்ற ஏடிஎம்ல 500 மட்டும் தான் வைக்கிறாங்க. நம்ம ஏடிஎம்ல மட்டும் தான் 100 200 எப்போதுமே கிடைக்கும். எழுதி போட்டிருக்கோம். ஆமாம் அதுதான் மெயின் இதில் இது கான்செப்ட். வேற எந்த ஏடிஎம்ல அந்த இது கிடையாது, எங்கேயுமே கிடையாது. 500 மட்டும் தான் வரும். அதை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால நல்லா ஓடுது எங்களுக்கு. 2020 ஸ்டார்ட் பண்ணோம். 2020 கிடையாது. இதுக்கு ப்ராப்ளம்லாம் வந்திருக்கா? வந்திருக்கு மேடம். ஓகே. ஒரே நாளே கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. பெருசா அப்படியே இல்ல அப்படிங்கற அளவுக்குலாம் இருக்காது. ஏதா ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு நாளே கிளியர் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அக்கம் பக்கமா இருக்கும் நினைக்கிறேங்க. இது வந்துட்டு ஒரு கண்டென்ட்டாவே பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம ஏன் வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃப்ரான்சைசில யாரு தர்றா, அது மூலியமா பயனடைஞ்சவங்க யாரு, இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்றது உங்ககிட்ட லைவா காமிக்கணும் அப்படின்றக்காக தான் நம்ம சென்னையில இருந்து கும்பகோணத்துக்கே வந்திருக்கோம். ஸோ இது மூலியமா நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ல A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே வந்து ரெவன்யூ வருமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்க இப்போ நான் சொன்ன பிஸ்னஸ் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ கால் பண்ணி A to Z தெரிஞ்சுட்டு இந்த பிஸ்னஸை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஐடியாஸோட இன்னொரு இடத்துக்கு நம்ம தெரிஞ்ச விட அக்கம் பக்கம் பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். காசு துப்புது, காசு இல்லாதவன உலகம் காரி துப்புது.